வெளிநாடு குழுமத்திற்கு சொந்தமான 40 இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தி வருகிறது. வரி ஏய்ப்பு தொடர்பாக வந்த புகார்கள் அடிப்படையில் 200 அதிகாரிகள் இந்த சோதனை பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை ஆசிரியர் உள்ளீட்டு பிரிவு மகாலிங்கம் அவர்களிடம் கேட்கலாம். மகாலிங்கம், விவரம் என்ன? தமிழகத்தின் மிக முக்கியமான தொழில் குழுமம் என்று அழைக்கப்படக்கூடிய செட்டிநாடு குழுமம் தொடர்புடைய 40-க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இன்று காலை 8 மணி முதல் சோதனையை தொடங்கி நடத்தி வருவதாக கூறியிருக்கிறார்கள். வரி ஏய்ப்பு தொடர்பாக கிடைத்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை தொடங்கப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறை தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவை சார்ந்த 200-க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் தமிழகம் முழுவதும் இந்த சோதனையை மேற்கொண்டு வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். செட்டிநாடு குழுமத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 12,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு பிசினஸ் குழுமம், தொழில் குழுமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில், அண்டை மாநிலங்களில் கிளை விரித்திருக்கிறார்கள். இந்த சோதனையில் தற்பொழுது முக்கியமாக சென்னை, கோவை, மதுரை இப்படி பல இடங்களில் இந்த சோதனை என்பது தொடங்கி நடைபெற்று வருவதாக வருமான வரித்துறை தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. மிகவும் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த செட்டிநாடு குழுமம் செட்டிநாடு சிமெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் என்ற நிறுவனத்தில் மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் பல இடங்களில் சிமெண்ட் தயாரிப்பு நிறுவனத்தை நடத்தி வருகிறார்கள். அதே போல மின்சார தயாரிப்பு தொழிலும் அவர்கள் நீண்ட காலமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதையும் தாண்டி லாஜிஸ்டிக் என்று சொல்லக்கூடிய போக்குவரத்து, டிரான்ஸ்போர்ட் ஆகிய துறைகளிலும் அவர்கள் நீண்ட நெடிய காலமாக ஒரு முன்னணி நிறுவனமாக இருந்து வருகிறார்கள் என்பதும் மிகவும் முக்கியமானது. அது மட்டுமல்லாது, சவுத் இந்தியா கார்பரேஷன் லிமிடெட் என்ற நிறுவனத்தில் பல்வேறு நிறுவனங்களோடு சேர்ந்து தொழில் முனைவுகளை அவர்கள் முன்னெடுத்து வருவதையும் அனைவரும் அறிந்ததே. இது மட்டுமல்லாது, பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை, இப்படி இந்த மருத்துவத்துறையிலும் அவர்கள் கால் பதித்தவர்கள் என்பதையும் அனைவரும் அறிந்ததே. எனவே ஒரு மிகப்பெரிய தமிழகத்தினுடைய தொழில் சாம்ராஜ்யம் தற்பொழுது வருமான வரித்துறை சோதனையை எதிர்கொண்டு வருகிறார்கள். வருமான வரி ஏய்ப்பு அல்லது வருமானத்தை முறையாக காட்டாமல் வேறு இடங்களில் முதலீடு செய்த என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக வருமான வரித்துறை தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. எம்ஏஎம் ராமசாமி செட்டியார் தற்பொழுது இதனுடைய நிர்வகித்து வரக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். இதற்கு முன்பு 2015 இந்த நிறுவனத்தில் ஏற்கனவே வருமான வரித்துறை அதிகாரிகள் மிகப்பெரிய அளவில் சோதனை நடத்தினார்கள். அப்போதும் வருவாய் மறைப்பை கண்டுபிடித்த அது தொடர்பான நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் என்று வருமான வரித்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தற்பொழுது மீண்டும் அதே குழுமத்தில் இந்த சோதனை என்பது 5 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்து வருகிறது என்பதுதான் தற்போதைய செய்தியாக இருக்கிறது. இதற்கு அடிப்படையான புகார்கள் என்னவாக இருக்கிறது? பொதுவாக இந்த வருமான வரித்துறை சோதனையின் போது எது போன்ற நடைமுறைகளை மேற்கொள்வார்கள் மகாலிங்க? வருமான வரித்துறை பொறுத்த வரைக்கும் மிக ரகசியமாக முதலில் எந்த நிறுவனத்தை வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையிட போகிறார்களோ அந்த நிறுவனம் தொடர்பாக ரகசியமாக தகவல் சேகரிப்பார்கள். அவர்கள் புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை நடக்குமா என்றால் நடக்காது. புகாரின் அடிப்படையில் முதல்கட்ட விசாரணை என்பது அவர்கள் நடத்துவார்கள். தகவல்களுக்கு நன்றி மகாலிங்கம்.